ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுத்தஞ்சோறும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி, அதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து உளுத்தஞ்சோறு செய்கிறதுக்கு ஒரு 1.5 அதாவது ஒரு 250 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது நார்மல் சாப்பாட்டு ரைஸு. அதுக்கப்புறம் 100 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுக்கிறவங்க முன்னாடியே ஊற வச்சு அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் நான் எந்த ஆயிலும் சேர்க்காமல் வெறுமனை தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போதும் போல தான், இப்போ வந்து 2.5 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா 5 கிளாஸ் தண்ணி, 5 கிளாஸ் தண்ணிக்கு பதில் நான் 4 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தயிர். தயிரை வந்து நல்லா மோராக கலக்கி நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் கணக்கு, 4 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் மோர் எடுத்திருக்கேன். எப்போதும் போல் நார்மல் இருக்கிற தண்ணி லெவல் தான். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் வந்து கழுவி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக துருவின இஞ்சி ப்ளஸ் பூண்டு, அதை வந்து ரொம்பவே பொடியாக துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கலை. நம்ம நார்மலாக சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்த்து வடிக்க மாட்டோம் இல்லையா, அதனால நான் இதுலேயும் வந்து நான் உப்பு சேர்க்கலை. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எதுக்காக சேர்க்குறோன்னா உளுந்து வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பொடியாக நறுக்கின கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 2 தக்காளி, நான் 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 தக்காளியும் நான் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். உளுந்தஞ்சோறு எனக்கு ஒரு 3 விசில் விட்டேன், சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அது வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் நான் 1 தேங்காயை துருவி அதில் 1/2 இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 தேங்காய் துருவல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லாவே வந்து உதிரியாக வந்துருந்துச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை எப்போதும் போல் மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்டில் வந்து நல்ல வாசனை எல்லாமே வந்து உள்ளே வந்து இறங்கிரும். கத்திரிக்காய் பச்சடிக்கு நான் வந்து ஒரு 5 விசில் விட்டேன், அதுவுமே வந்து நல்லா குக் ஆகிருந்துச்சு. ஆல்ரெடி தக்காளியில் இருக்கிற தண்ணி, அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி சத்தி எல்லாம் இறங்கி இதுவே வந்து நிறைய தண்ணி விட்டுருந்துச்சு எனக்கு. நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருந்தேன், பார்த்தா நிறைய தண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த குக்கர்லேயே வந்து என்ன எடுத்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து அந்த அடுப்பில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க அடுப்பை, சிம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப புளி சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால அதுலேயே வந்து புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக வந்து நான் புளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டு அதை வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த கேப்பில் இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக எப்போதும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நான் 1 முறி தேங்காய் திருவுனதில் பாதி வந்து உளுந்தஞ்சோறுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன், மிச்ச பாதியை வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு நான் யூஸ் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டும் நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க ஒரு 10 சின்ன வெங்காயம், இல்லாட்டி நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சோண்டு ஜீரகம், அதை சேர்த்து லைட்டாக ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து 1 2 இருக்கட்டும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. குக்கரில் போட்ட அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது அதோடைய வாசனையே சூப்பராக இருக்கும். இது முடிய நம்ம உளுந்தஞ்சோறும் சரி, இது முடிய செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி ரெண்டுத்துலேயுமே வந்து இது முடிக்கும் நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து ஆயிலுக்கே வேலை. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இதை நல்லா சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலோடு போட்டாலும் சரி, தோலை உரிச்சிட்டு போட்டாலும் சரி, நல்லா தட்டிக்கோங்க. தட்டி அந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/2 வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்து நல்ல ப்ரௌன் கலரில், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வேக விடுங்க. நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான். நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் பச்சடியும் சூப்பராக தாளிச்சாச்சு. இந்த ஃபுட்டை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல தலைக்கு குளிப்பாட்டுற அன்னைக்கு, இல்லை பெரியவங்களும் சரி நல்ல தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு இந்த ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனலாக உளுந்தஞ்சோறு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. அதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் வந்து கொத்தவரங்காய் வத்தல், இல்லாட்டி வந்து அந்த மிதுக்க வத்தல்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது மிதுக்க வத்தல்னா என்னென்னு, நான் அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அது வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்ச 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.